எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மந்த்லி பலன்கள் எல்லாருமே வெயிட்டிங். டிசம்பர் மாதம் என்ன மாதிரி பலன்கள் இருக்க போது? ஸோ இயர் எண்டு என்னவோ எல்லாருக்கும் ஒரு ஒரு புத்துணர்வோடு இருப்போம். எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடாக இருப்போம். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது கமிட்மெண்ட்லாம் முடிச்சிடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். ஸோ ராசி பலனுக்காக ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸோ ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வெற்றி நேயர்களுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும், கோடானுக்குரிய இசைக்கும். இன்னும் நிறைய இருக்கா கஷ்டம் சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறார் சார்? ராசி பலனுக்காக, டிசம்பர் மாதம் பலனுக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது சார்? கடகராசி பர்டிகுலரா இவங்க இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம் ஆயில் இந்த நட்சத்திரத்துக்கு. ஸோ இந்த பூசம் புனர்பூசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலையில் ரொம்ப ப்ராப்ளங்கள் வரப்போது எதிர்பார்த்தது கிடைக்காது, கடன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கும். எந்த வழியும் வெற்றி அடையாது, காரிய தடையாக இருக்கும். ரெண்டாவது, செலவு மேலே செலவு வந்துன்னு இருக்கும். அது இல்லாமல் அம்மா அப்பா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுக்கான செலவுகள் செய்ய வேண்டியது வரும். வருமான தடைகள் இருக்கும், வருமானம் வந்து கையில் இருக்காது. ரெண்டாவது, பெரிய தொழில் வேலையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேலைனால சில சிக்கல்கள் ஏற்பட்டு மனசு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. மனசு வரத்த, அதாவது விரத்தி எல்லாம் வரா மாதிரியாக இருக்கும், கையில் இருக்காது. விரத்தி அடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. போகும்போது சரியாயிடும். அதே நேரத்தில் இவங்க வந்து சனி பகவானுக்கு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரனுக்கு வந்து ஒரு மூணு வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரன் தேங்காய் பிராச்சனம் குரு தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறாங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வேலைக்காயமான தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய பலனை. பெரிய பயம் இல்லை, இருந்தாலும் இந்த ஒரு மாதம் எதிர்பார்த்தது இருக்காது.